இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 30 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ராஜராஜ சோழனுலா என்ற நூலின் ஆசிரியர் யார்? ராஜராஜ சோழனுலா என்ற நூலின் ஆசிரியர், ஆன்சர் ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் குவஸ்டின், உள்ளே தொட்டால் உசிரில் இணைக்கும் தெள்ளுத்தமிழ் என்று கவிதை பாடியவர் யார்? உள்ளே தொட்டால் உசிரில் இணைக்கும் தெள்ளுத்தமிழ் என்று கவிதை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட், எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்றால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் குவஸ்டின், தமிழ் செவ்வியல் சங்க இலக்கியங்களின் காலம் எது? தமிழ் செவ்வியல் சங்க இலக்கியங்களின் காலம், ஆன்சர் கிமு 6 முதல் கிபி 2 வரை. நெக்ஸ்ட், இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம் 5ஆம் ஜார்ஜின் முடிசூட்டு விழாவை இயக்கிய தமிழர் யார்? இந்தியாவில் உருவாக்கிய முதல் ஆவணப்படம் 5ஆம் ஜார்ஜின் முடிசூட்டு விழாவை இயக்கிய தமிழர் யார்? ஆன்சர் மருதப்பன். நெக்ஸ்ட், ஷேக்ஸ்பியர் போன்று உலகளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதை இயலை எழுதியவர் யார்? ஷேக்ஸ்பியர் போன்று உலகளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூலான கவிதை இயலை எழுதியவர் யார்? ஆன்சர் அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட், தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும் கரகம், சக்தி கரகம். நெக்ஸ்ட், வீட்டினுள்ளே அடைந்து கிடப்பது அறமன்று என்று கூறும் நூல் எது? ஆன்சர் நற்றிணை. நெக்ஸ்ட், மகாத்மா காந்தி என்னும் விவரண படத்தை தயாரித்தவர் யார்? மகாத்மா காந்தி என்ற படத்தை தயாரித்தவர், ஆன்சர் ஏ கே செட்டியார். நெக்ஸ்ட், ஓரை ஆடுதல் என்பதில் ஓரை என்பதன் பொருள், ஆன்சர் ஒலி எழுப்புதல். ஓரை என்றால் ஒலி எழுப்புதல். நெக்ஸ்ட், தி ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். வண்ணாரப்பேட்டை என்ற ஊரின் மரபு, ஆன்சர் வண்ணை. நெக்ஸ்ட், பவணந்தி முனிவர் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. நெக்ஸ்ட், முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு, ஆன்சர் 1995. நெக்ஸ்ட், ஊர் நீங்கினான் என்பதன் வேற்றுமை தொகை என்ன? ஆன்சர் 5ஆம் வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட், ராபி சேதுவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? ராபி சேது பிள்ளை அவர்களினுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது? ஆன்சர் தமிழ் இன்பம். நெக்ஸ்ட், தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? ஆன்சர் 2. நெக்ஸ்ட், ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பது எது? ஆன்சர் முற்றியலுகரம். நெக்ஸ்ட், எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் யார்?
எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் என்று பாடியவர் ஆன்சர் பாவேந்தர். ஆன்சர் பாவேந்தர். நெக்ஸ்ட், நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் யார்? நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் ஆன்சர் உடுமலை நாராயண கவி. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. நெக்ஸ்ட், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக காடு மலைகளில் சித்தர்கள் வாழ்ந்தனர்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக காடு மலைகளில் சித்தர்கள் வாழ்ந்தனர்? ஆன்சர் 400 ஆண்டுகளுக்கு முன்னர். 400 ஆண்டுகளுக்கு முன்னர். நெக்ஸ்ட், எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்? எனக்கு மனைவியும் உண்டு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். நெக்ஸ்ட், பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்ற நூலானது எந்த வடிவில் இயற்றினார்? பரிதிமார் கலைஞர் நாடகவியல் என்ற நூலை இயற்றினார். அவர் எந்த வடிவத்தில் இயற்றினார்னா செய்யுள் வடிவில். ஆன்சர் செய்யுள். நெக்ஸ்ட், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் உவமை அணி. போல எனும் உவம உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. அடுத்தது பொறுத்துக. திருப்புகழ் ஆசிரியர் அருணகிரிநாதர். திருப்புகழ் அருணகிரிநாதர். காவடி சிந்து ஆசிரியர் அண்ணாமலையார். காவடி சிந்து அண்ணாமலையார். குற்றால குறவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயர். திருவாய்மொழி என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருவாய்மொழி நம்மாழ்வார். திருப்புகழ் அருணகிரிநாதர், காவடி சிந்து அண்ணாமலையார், திருக்குற்றால குறவஞ்சி திரிகூடராசப்ப கவிராயர், திருவாய்மொழி நம்மாழ்வார். நெக்ஸ்ட், கொல்லாமை பொய்யாமை நாமக்கல் கவிஞர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார்? கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ளல் வேண்டும் என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகிறார். கொல்லாமை குறிக்கோள், பொய்யாமை கொள்கை. கண்ணனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து பாடியவர் யார்? கண்ணனை பல்வேறு உறவு நிலைகளில் வைத்து பாடியவர் ஆன்சர் பாரதியார். ஆன்சர் பாரதியார். அதை என்ன பாட்டில் சொல்லியிருப்பார்னா கண்ணன் பாட்டு அப்படிங்கிற பாடலை சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார்? முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார்? ஆன்சர் ஆறுமுக நாவலர். ஆன்சர் ஆறுமுக நாவலர். நெக்ஸ்ட், பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் எது? பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம் எது? ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. குண்டம் விளக்கம் தருக. குண்டம் என்றால் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. அவ்வளோதான் நம்ம 30 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.